நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சை மாவட்டம் திருவையாறை அடுத்த வெள்ளாம் பெரம்பூரை சேர்ந்தவர் தான் சிவகுமார், வயது 36, இவரோடு கூலி தொழிலாளி. இவருடைய மனைவி தான் ஆனந்தி, வயது 31. இவர்களுக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகிறது. 12 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 8 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர். இந்நிலையில்தான் ஆனந்திக்கும் அதே பகுதியை சேர்ந்த 16 வயது சிறுவனுக்கும், அதாவது +1 படித்து வருகிறார், அவனுக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது. இதை அறிந்த சிவகுமார் தனது மனைவியிடம், இந்த தொடர்பு உனக்கு தேவையில்லை, அதனால் உடனடியாக இந்த தொடர்பை துண்டித்துவிடு என்று கண்டித்துள்ளார். இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் சிவகுமார் வெளியே சென்றிருந்த நேரத்தில் அந்த சிறுவனின் பெற்றோர் ஆனந்தியின் வீட்டிற்கு வந்து தங்கள் மகனுடன் உறவு உள்ள தொடர்பை உடனடியாக துண்டித்து விடுமாறு கூறியதுடன் அவரை தகாத வார்த்தைகளெல்லாம் திட்டி சத்தம் போட்டு உள்ளனர். அந்த நேரத்தில் வெளியே சென்றிருந்த சிவகுமார் வீட்டுக்குள் வந்துள்ளார். அவர் வந்து தகராறு நடந்து கொண்டிருப்பதை பார்த்து மனைவியை சத்தம் போட்டுள்ளார். இந்நிலையில் அன்று இரவு அனைவருமே தூங்கிவிட்டனர். நேற்று அதிகாலையில் சிவகுமார் எழுந்து பார்த்தபோது ஆனந்தி காணவில்லை. மனைவியை வீட்டிற்குள் காணாததால் வெளியே இருக்கலாம் என்று கருதி வீட்டு தோட்டத்திற்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது அங்கிருந்த ஒரு மரத்தில் சேலையால் ஆனந்தி தூக்கில் தூங்கியதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். உடனே ஓடி சென்ற சிவகுமார் மனைவியின் உடலை இறக்கி பார்த்தபோது ஆனந்தி இறந்துவிட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக சிவகுமார் நடுக்காவேரி போலீஸ் நிலையத்தில் புகாரும் செய்தார். புகாரின் பேரில் நடுக்காவேரி போலீசார் சிறுவன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.